நிறைவேற்றப்பட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த நிலைகள் எல்லாம் கருத்திலே கொண்டுதான் இப்பொழுது இந்த முறையை நாங்கள் அமுல்படுத்திருக்கிறோம் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் 2006 சட்டமன்றத்திலே இதை குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். இப்போதும் அதாவது 2019 பெங்களூர், மும்பை, ஹைதராபாத் போன்ற மெட்ரோ ரயில்கள் மறைமுக தேர்தல் மூலம் தான் மேயர் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். 2016 மாநகராட்சி மேயர் பதவியில் மறைமுக தேர்தல் நடத்துவது குறித்து 22/6/2012 சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்ட முன்னோடி திருத்த தீர்மானத்தில் திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியம் 23/6/2012 பேசும்போது குறுக்கிட்ட பேசி இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் குறிப்பிட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாண்பு அம்மாவர்கள் 23/6/2012 சட்டமன்றத்தில் பேசிய அந்த உரை, மாண்பு பேரவைத் தலைவர்களை, ஒரு கொள்கை முடிவு எடுக்கும் போதும் பின்னர் அதை மாற்றிக்கொள்வதும் மாநில அரசின் உரிமை. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்த காலத்தில் கூட அவர்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்து பின்னர் அதை மாற்றியிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு மீத்தேன் எரிவாயு திட்டத்திற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதே திமுக அரசு தான். இப்போது அதை அவர்களே எதிர்ப்பதாக கூறுகிறார்கள். அது கொள்கை முடிவில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா? அதுபோலத்தான் ஏற்கனவே எங்கள் ஆட்சியில் ஒரு முடிவெடுத்திருந்தாலும் இன்றைக்கு ஒரு கொள்கை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அன்றே சட்டமன்றத்தில் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அம்மாவர் கூறியது மீத்தேன் மட்டும், ஆனால் அவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது கையெழுத்து போட்டுவிட்டு இங்கு இரட்டை வேடம் ஆடுவதை நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். மீத்தேன் இயற்கை எரிவாயு அனுமதி, நீட் தேர்வு, ஜல்லிக்கட்டு தடை, ஸ்டெர்லைட், நியூட்ரோன் ஆய்வுக்கு அனுமதி போன்ற மக்கள் நலனுக்கு எதிராக கொள்கை முடிவுக்கு அங்கே மத்தியில் அனுமதி தந்துவிட்டு தற்போது மக்கள் அதனை மறந்துவிட்டார்கள் என்று எதிர்ப்பு நாம் நடத்துகிறார் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதுதான் எண்ணம். ஆகவே அதை நடைமுறைப்படுத்துவது மாநில தேர்தல் ஆணையம். ஆகவே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே இன்றைக்கு மாநில தேர்தல் ஆணையம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. ஆகவே அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்க வேண்டும், உறுதியாக நடக்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தை இல்லை என்பதை தெளிவுபடுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, தோல்வி பயத்தால் தான் இப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்கின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் அப்பொழுது கொண்டு வந்தது சரியா? அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிராமப்புறத்திலே சொல்லுவார்கள், மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். அப்படித்தான் திரு ஸ்டாலின் பேசிக்கொண்டிருக்கின்றார். அவள் கொண்டு வந்தால் அது சரியான திட்டமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தா அது தவறான திட்டமா? இப்படி வேண்டும் என்றே தவறான பொய்யான செய்தியை பரப்பி இந்த உள்ளாட்சி தேர்தலை தடை செய்வதற்கு திரு ஸ்டாலின் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். நிச்சயம் முடியாது. உச்ச நீதிமன்றம் அளிக்கின்ற அறிவுரையின் பேரில், ஆலோசனை பேரிலே மாநில தேர்தல் ஆணையம் நிச்சயமாக இந்த தேர்தலை நடத்தும் என்று எதிர்பார்க்கணும் என்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசின் சாதனை பலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். இன்றைக்கு வீர வாஞ்சிநாதன் மற்றும் மாவீரன் ஒண்டிவீரன் ஆகியோருக்கு தமிழக அரசு சார்பில் புதிதாக நினைவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதாவது திருநெல்வேலி மாநகராட்சி அமுத திட்டத்தின் கீழே 289 கோடியில் பாதாளச்சிக்கலை திட்டம் இன்றைக்கு செயல்படுத்த நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் இந்த மாவட்ட மக்களுக்கு எங்களுடைய அரசு செயல்படுத்தும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்டம் தாமிரமணி ஆற்றின் குறுக்கே இன்றைக்கு பல்வேறு இடங்களில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே சிலவற்றை அரசுடைய பரிசில் இருந்து கொண்டிருக்கின்ற விவரத்தை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் மட்டும் திருப்புடை மருதூர் கிராமம் அருகே தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே ரூபாய் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணை அமைக்க அரசு பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றது.